உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். திரையரங்குகளில் 100% இருக்கை கொடுப்பது அப்படிங்கிற தற்கொலைக்கு சமம் அப்படின்ற மாதிரிலாம் ட்வீட்டும், விஜய் மேலே ஏதாச்சும் தனிப்பட்ட முறையில் கோபமா இல்லை என்னதான் பிரச்சனை, இது எந்த இது இதில் வந்து தொழிலாளர்கள் பாதிக்கப்படலையா? இப்போ விஜய் ரசிகர்கள் பரவாயில்ல, விஜய்க்கு வந்து அக்கறை கிடையாதா? அப்போ விஜய் ரசிகர்கள் வந்து பரவி அவங்க வீட்டு மூலம் உள்ள முடிவுகள் பரவி அவங்க வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் அவங்க வந்து அக்கறை கிடையாதா? மதுக்கடையில் திறக்கும் போது நீங்கள் எதுவுமே வாய் திறக்கல, மத வழிபாடத்தில் திறக்கும் போது நீங்கள் எதுவுமே வாய் திறக்கல, இதோ இப்போ அரசியல்வாதிகள் கூட்டம் கூட்டமாக கூட்டம் போட்டு இருக்காங்க அப்பெல்லாம் நீங்கள் வாய் திறக்கல, எங்களுடைய பிரச்சனை வரும்போது மட்டும் ஏன் நீங்கள் வாய் திறக்கிறீங்கன்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்களே. இல்லை அவங்க வாதத்தில் அவங்க கேள்வி நியாயமே கிடையாது. மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்த பட்ஜெட்டு தான் நிதி நம்முடைய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திரும்ப அறிவிச்சாங்க, புதிய அறிவிப்பு எதுவுமே கிடையாது. அப்ப மத்திய அரசாங்கம் எல்லாரையுமே பாதிக்க வச்சிருக்கு, மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள். நடிகை குஷ்பு சொல்றாங்க, விருப்பம் இருந்தா போய் பாருங்க, பயம் இருந்தா போகாதீங்க அப்படிங்கிறாங்க. அது ஒரு பொறுப்பற்ற பார்வையா பாக்குறேன். ஏற்கனவே ஒரு காலகட்டத்தை சொன்னோம், நம்ம சொன்னதை விட மருத்துவ குழு சொன்னது அரசாங்கமே தானே மூணுனாங்க, நம்மள மூணு சொன்னோம் அரசாங்கமே கொரோனா போகவே மூணுனாங்க, அவங்க அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா பொது முடக்கத்தை கொண்டு வந்தாங்க. திரையரங்குகளை மூட சொல்ல, ஷூட்டிங் வேண்டான்னு சொல்ல, அந்த அந்த தொழிலை முடக்கணும்னு நம்ம சொல்ல, நம்ம என்ன சொல்றோம், 100 விழுக்காடு இருக்கைகளுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்றோம், கொடுக்காதீங்கன்னு சொல்றோம். எத்தனை ஹோட்டலில் வந்து வாசலில் ஹேண்ட் சானிடைசர் வச்சிருக்காங்க, எத்தனை ஹோட்டல் நுழைவு மேலே ஹேண்ட் சானிடைசர் பயன்படுத்துறான்னு சொல்லுங்க, எத்தனை பேருந்துள்ள படியில் ஏற இடத்துல ஹேண்ட் சானிடைசர் இருக்கு, இதெல்லாம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் மீண்டும் கொரோனா நோயாளிகள் வந்து அனுமதி அதிகரித்தால் அது கொரோனா நோயாளிகள் மட்டும் பாதிக்காது, பொருளாதாரத்தை பாதிக்கும், மீண்டும் முடக்க வந்து நம்ம எல்லாத்தையும் பாதிக்கும். அதே போல மருத்துவத்துறை ஊழியர்களுக்கு இன்னும் மனச்சுமையில் இருக்கிறாங்க, அவங்க மீண்டும் வந்து ஃபெட்டிக் ஆகிட்டாங்க, திரும்ப வேலை செய்ய முடியாது. விஜய் ரசிகர்களின் வாக்குகளை பெறணும் அப்படிங்கிற ரீதியிலும் அரசு சிந்திச்சிருக்குமா? அரசோட அலுவலர்கள் கொரோனா வார்டு உள்ள போங்க, அந்த பிபிஐ போடுங்க, அங்க உள்ள எப்படி சிகிச்சை வழங்குறான்னு பாருங்க, நோயாளி எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாருங்க, மூத்து திணறி திணறி கொண்டு அவர் எவ்வாறு இருக்கிறான்னு பாருங்க, அதை பார்த்தா அப்படிப்பட்ட தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய மருத்துவர் திரு ஜி ஆர் ரவீந்திரநாத் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு கொடி பறக்குது நிகழ்ச்சி. வணக்கம் ரவீந்திரநாத் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நன்றா இருக்கிறேன், உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி, நானும் ரொம்ப நல்லா இருக்க மகிழ்ச்சி. இந்த தருணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பதிவு ஒன்று உங்களுடைய முகநூலில் நான் பார்த்தேன், நீங்கள் போட்டிருந்தீங்க, திரு நடிகர் விஜய் அவர்களும் சிலம்பரசன் அவர்களும் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு ஒரு நாளைக்காவது நீங்கள் வந்து கொஞ்சம் நோயாளிகளோடு இருந்து பாருங்களேன் அப்படின்னு கொஞ்சம் உருக்கமான ஒரு வேண்டுகோள் போல தான் இருந்துச்சு. உங்களை போலவே இன்னும் ஒரு சில மருத்துவர்கள்லாம் வந்து திரையரங்குகளில் 100% இருக்கை கொடுப்பது அப்படிங்கிற தற்கொலைக்கு சமம் அப்படின்ற மாதிரிலாம் ட்வீட்டும் தங்களுடைய பதிவுகளையும் வெளியிட்டிருந்தாங்க. விஜய் மேலே ஏதாச்சும் தனிப்பட்ட முறையில் கோபமா இல்லை என்ன தான் பிரச்சனை, இது எந்த இது இதில் வந்து தொழிலாளர்கள் பாதிக்கப்படலையா உங்களுடைய பார்வை என்ன? திரு விஜய் அவர்களும் சிலம்பரசன் அவர்களும் நமது மரியாதைக்குரிய நண்பர்கள், கலைஞர்கள், திரைத்துறை சூப்பர் ஸ்டார்கள்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் நான்லாம் வந்து அவருடைய ரசிகர் தான், அதோட சந்தேகமே வேண்டாம். அதெல்லாம் வந்து திரைத்துறையினர் நம்மளுக்கு எதிரிகள் கிடையாது, திரைத்துறையினர்கள் வந்து இன்றைக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய இழப்புகள் உண்டாயிருக்கிறார்கள். திரைப்படங்களில் பணியாற்றக்கூடிய கலைஞர்கள் மட்டுமல்ல, திரைப்படம் எடுக்கின்ற போது திரைப்படத்தில் தொடர்புடைய ஏராளமான தொழிலாளர்களும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புள்ளா இருக்கிறாங்க. கொரோனா வந்து மிகப்பெரிய இழப்புகளை எல்லாருக்குமே உருவாக்கியிருக்கு. அதுபோல திரைப்படம் தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், திரைப்பட திரையரங்க உரிமையாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மாற்றுக்கிறது கிடையாது. இது மிகுந்த வருத்தத்தை மனவேதனை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்கிறது, ஒரு சம்பவம் தான் அது. அவ்வாறு இருக்கிற பொழுது திரைப்படத்துறையினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும், அதே மாதிரி திரைப்பட கலைஞர்களுக்கான பாதிப்பு நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும், திரைப்பட தொழிலாளர்களுக்கும் அந்த நிவாரணங்களை வழங்கப்பட வேண்டும். மத்திய மாநில அரசில் இது போதிய கவனம் செலுத்தவில்லை, அவர்களுக்கு நிவாரணம் வழங்கவில்லை. எனவே இன்றைக்கு எடுக்கப்பட்ட பல்வேறு திரைப்படங்கள் வெளியிட முடியாமல்
பல்வேறு பொருளாதார இழப்புகளுக்கு அந்த தயாரிப்பாளர்களும் திரையரங்கள் முழுமையாக செயல்படாத காரணமாக அந்த உரிமையாளர்கள் மிகப்பெரிய பாதிப்புள்ளாக இருக்கிறார் என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதற்கு தேவையான நிவாரணங்களை எவ்வாறு வழங்குவது, அல்ல திரைப்படங்களை எல்லோரும் பார்க்க வேண்டும் அதே சமயத்தில் வந்து திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு இழப்பு ஏற்படக்கூடாது என்பதற்கான ஒரு மெக்கானிசத்தை எப்படி உருவாக்குவது என்பதை பற்றி தமிழக அரசு சிந்தித்து பார்க்க வேண்டும், மத்திய அரசு சிந்திக்க வேண்டும், அது திரைப்பட துறையினுடைய தயாரிப்பாளர்கள் அழைத்து பேச வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தயாரிக்கப்பட்ட திரைப்படங்களை அரசாங்கமே முழுமையாக விலக்கி வாங்கி மார்க்கெட்ல என்ன வேலை இருக்கு, இல்லை பேச்சுவார்த்தை மூலமாக அவருடைய தயாரிப்பு செலவுகள் மற்றவர்கள் பார்த்து அந்த நடிகர்களுக்குள்ள ஊதியம் மற்ற எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு திரைப்படங்களை மத்திய மாநில அரசுகளே அவர்களே விலைக்கு வாங்கி தொலைக்காட்சியின் மூலமாக மற்றவர்கள் மூலமாக வெளியிடலாம். அப்போ வந்து பார்க்கின்ற பார்வையாளர்களுக்கு நம்ம வந்து இலவசமாக பார்க்க முடியும். அதே போல பார்த்தீங்கன்னாக்க அந்த திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் அதில் நடித்த நடிகர்களுக்கும் எந்த இழப்பும் ஏற்படாது. அது ஒரு தீர்வு அமையலாம். தியேட்டர்களுக்கு இழப்பு தானே, இப்ப தியேட்டர்கள் அப்படிங்கறதே வந்து இந்த திரைப்படங்களை மையமா வச்சு இயங்கிக்கிட்டு இருக்கு. தியேட்டரை சுத்தி இருக்கக்கூடிய பொருளாதார விஷயங்கள் இருக்கு, தியேட்டருக்கு உள்ள கூட பல விஷயங்கள் இருக்கு, வேலை வாய்ப்பு இருக்கு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இப்படி பல பேர் கொரோனாவால் நலிவடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது இது ஒரு வாய்ப்பு தானே. ஏன் நீங்க வந்து மதுக்கடையில திறக்கும் போது நீங்க எதுவுமே வாய் திறக்கல, மத வழிபாடத்தில் திறக்கும் போது நீங்கள் எதுவுமே வாய் திறக்கல, இதோ இப்போ அரசியல்வாதிகள் கூட்டம் கூட்டமாக கூட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் நீங்கள் வாய் திறக்கல, எங்களுடைய பிரச்சனை வரும்போது மட்டும் ஏன் நீங்கள் வாய் திறக்கிறீங்கன்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்களே, அது நியாயமாக கேள்வியே இல்லையா? இல்லை, அவங்க வாதத்தில் அவங்க கேள்வி நியாயமே கிடையாது. அவங்க தொலைக்காட்சியெலாம் பார்க்கறதுன்னு நினைக்கிறேன், எங்களுடைய பத்திரிகை செய்தி எங்களுடைய பிரஸ் மீட்லாம் அவங்க வந்து பார்க்குறாங்கன்னு தெரியாது எனக்கு. எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மத்திய மாநில அரசு தவறு செய்ததோ அதையெல்லாம் நம்ம உறுதியாக கராராக கண்டிப்போடு நம்ம வந்து கண்டித்திருக்கிறோம், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதே போல நீங்க சொன்ன மாதிரி திரையரங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு தான், அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கு என்ன மெக்கானிசம் வந்து இந்திய அரசாங்கம் ஜிடிபியில 1.5% கூட இந்த இழப்புகளை சரி செய்ய, பொருளாதார இழப்புகளை கொரோனாவில் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகளை சரி செய்வது வந்து ஒதுக்கல. அதே சமயத்தில் ஜெர்மனியா இருக்கட்டும் இல்ல மற்ற வளர்ச்சி அடைந்த நாடுகளா இருக்கட்டும் ஒட்டுமொத்த ஜிடிபியில 60% 70% ஒதுக்கினாங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புகளை நிவாரணம் வழங்குவதற்காக. ஆனா மத்திய அரசு போதிய நிவாரணம் வழங்கவில்லை. அப்ப அதை கேள்வி எழுப்ப வேண்டாமா? அப்ப வந்து நம்முடைய இந்திய அரசாங்கமும் ஜிடிபி ஒரு 60% 70% ஒதுக்கி இருந்தாங்க சொன்னா இந்த மிகப்பெரிய இழப்புகளை அவங்களுக்கு இழப்புகளுக்கு வந்து அவங்க ஈடுகட்டிருக்க முடியும், அவங்களுக்கு கொடுத்துருக்க முடியும். ஒரு மாதந்தோறும் உங்களுக்கு நிதி தர்றோம்னு சொல்லி அந்த திரையரங்க உரிமையாளர்களுக்கு கொடுத்துருக்க முடியும், அப்ப இதெல்லாம் செய்திருக்க முடியும். ஆனா இன்னொரு சிங்கப்பூர் மலேசியால கூட 18% ஜிடிபி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஆனா இந்தியா ஏன் இவ்வளவு மோசமா இருக்கிறது, ஏன் மத்திய அரசு மோசமா இருக்கிறது? மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்த பட்ஜெட்டு நிதி நம்முடைய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திரும்ப அறிவிச்சாங்க, அதுல எந்த விதமான புதிய அறிவிப்பு எதுவுமே கிடையாது. அப்ப மத்திய அரசாங்கம் எல்லாருமே பாதிக்க வச்சிருக்கு, மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், அதே போல திரைப்பட உரிமையாளர்கள், திரைத்துறையினர் எல்லாரையுமே பாதிக்கப்பட வச்சிருக்கு. சிறு குறு தொழில் முதல்வோர் இவர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட இழப்புகளுக்கு எந்த விதமான ஈடுகட்டலையும் அது மத்திய அரசு செய்யல. அதுதான் சார் இப்ப நீங்களே சொல்றீங்க, இப்ப நீங்களே சொல்றீங்க இவ்வளவு விஷயங்கள் மத்திய அரசு செய்யாத போது இப்ப திருப்பி அதை போய் கேட்டுக்கிட்டு இருப்பாரா? இப்ப குறுகிய கால ஒரு சொல்யூஷன் வேற வழி இல்ல அப்படிங்கறதுனாலதான் விஜய் வந்து முதலமைச்சர் சந்திச்சு வந்து எப்படியாச்சும் நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டு அதற்கும் உடனடியாக ஆசாசாப்பிருந்த இசை வந்து இப்போ 100% இருக்கையோட போறாங்க. நடிகை குஷ்பு சொல்றாங்க, விருப்பம் இருந்தா போய் பாருங்க, பயம் இருந்தா போகாதீங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து மக்கள் மீது கொண்டு அக்கறையா பாக்குறீங்களா, எப்படி பாக்குறீங்க நீங்க? அது ஒரு பொறுப்பற்ற பார்வையா பாக்குறேன். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து யாருமே திரையரங்கத்தை திறக்கலாம்னு சொல்ல, திரையரங்கத்தை வந்து திறக்க கூடாதுன்னு சொல்ல, ஏற்கனவே ஒரு காலகட்டத்தை சொன்னோம். நம்ம சொன்னதோட மருத்துவ குழு சொன்னது அரசாங்கமே தானே மூணாங்க, நம்மள மூட சொன்னோம் அரசாங்கமே கொரோனா மூணாங்க, அவங்க அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா பொது முடக்கத்தை கொண்டு வந்தாங்க. இன்னும் சொல்ல போனா பொது முடக்கம் அன்சயின்டிபிக்கா இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஒரு சில மாநிலங்கள்ல ஒரு சில பகுதியில மட்டுமே கொரோனா, நாடு முழுவதும் தேசம் நிலைய முறையில எதுக்காக பொது முடக்கத்தை மோடி அரசாங்கம் அறிவித்தது? வடகிழக்கு மாநிலம் கொரோனாவே இல்லை, ஏன் வடகிழக்கு மாநிலங்களை வந்து அவர்கள் முடக்கத்தை கொண்டு வந்தாங்க? அப்ப இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடுகள்ல ஒரே நேரத்துல எல்லா பகுதியிலையும் பொது முடக்கத்தை அறிவித்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இதனால வந்து இந்திய நாட்டு மக்களுக்கு 60 லட்சம் கோடி ரூபாய் மிகப்பெரிய பொருளாதார இழப்பு, இந்த இழப்பை எவ்வாறு ஈடுகட்டுவது? அப்ப இது முக்கியமான பிரச்சனை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப நாம் எதுக்காக சொல்றோம்னா அக்கறையோட சொன்னோம், நமக்கு வந்து விஜய் அவர்களோ சிலம்பரசன் அவர்களோ குஷ்பு அவர்களோ இல்ல திரைத்துறை உள்ளவங்களோ எதிரே கிடையாது, நாமெல்லாம் வந்து அவருடைய ரசிகர்கள் தான். இன்னும் சொல்ல போனா திரைத்துறையில வந்து நம்முடைய பல்வேறு ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் சொல்லக்கூடிய நம்முடைய ஆன்மீக தேவைகளை கலாச்சார தேவைகளை பூர்த்தி செய்யறாங்க, நிறைவேற்றாங்க. அதெல்லாம் அவங்களாம் நமக்கு மிகவும் மதிப்பு மிக்கவர்கள், மதிப்பு மிக்க பொக்கிஷவங்கள்லாம். அப்போ அவர்கள் வந்து நன்றாக இருந்தால்தான் சமூகத்தில் வந்து மக்களுடைய அந்த உளவியல் ரீதியான தேவைகளை வந்து ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அதை நம்ம பார்க்குறோம்ல, மாற்றுக்கிறதே கிடையாது.
அதனால அதே சமயத்துல இந்த மாதிரி கொரோனா காலகட்டத்தில் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது உணர்ந்து ஒட்டுமொத்த சமூகமும் தனிப்பட்ட ஒவ்வொரு நபருடைய தேவைகளையும் ஒவ்வொரு நபருடைய நலன்களையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணும். அதே போல சார், இப்பதான் கொரோனா கட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அரசாங்கம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள போகும்போது சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, மாஸ்க் போட்டுட்டு போங்க இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டேதான் இருக்கும். அதனால இதை கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் சொல்றாங்க, விஜய் ஆதரிக்கிறவங்களும் சொல்றாங்க. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னன்னாக்க, நம்ம வந்து விஜய் ரசிகர்கள் மட்டுமல்ல திரு விஜய் அவர்களின் நலனுக்காக நம்ம சொல்றோம், ஒட்டுமொத்த சமூக நலனுக்காக தான் சொல்றோம். மீண்டும் கொரோனா பாதித்தால், மீண்டும் திரையரங்கள் மூடப்பட்டால், மீண்டும் ஒரு பொது முடக்கம் வந்து இங்கிலாந்து மாதிரியோ இல்ல ஐரோப்பிய நாடுகள் மாதிரி மீண்டும் ஒரு பொது முடக்கம் உருவாக்கினா எவ்வளவு பொருளாதார இழப்பு உருவாகும் பாருங்க. அப்ப நம்ம வந்து திரையரங்களும் மூட சொல்ல, ஷூட்டிங் வேண்டான்னு சொல்ல, அந்த அந்த தொழிலை முடக்கணும் நம்ம சொல்ல. நம்ம என்ன சொல்றோம், 100 விழுக்காடு இருக்கைகளுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்றோம், கொடுக்காதுன்னு சொல்றோம். ஏன் அதை அனுமதி வேண்டாம் சொல்றோம்? அருக அருகே இருந்தா ஈஸியா கொரோனா பரவும், பக்கத்துல இருந்து பேசினா பக்கத்துல ஒரு மூச்சு காற்று மூலமா பரவது வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னன்னா, முகக்கவசம் போட்டாலும் கூட முகக்கவசம் தான் பல பேர் அறிவியல் பொருளும் போட மாட்டேங்கிறாங்க, முழுமையா போட மாட்டேங்கிறாங்க, இழுத்து விட்டுக்கிறாங்க. அப்புறம் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க வழியே, பல இடங்களில் யாருமே அதெல்லாம் கண்காணிக்கிறது இல்லை, பல இடங்களில் வந்து அதில் அக்கறை யாரும் செலுத்துறதுனால எதார்த்தமா நீங்க பார்க்கிறோம். எத்தனை ஹோட்டல்ல வந்து வாசல்ல ஹேண்ட் சானிடைசர் வச்சிருக்காங்க, எத்தனை ஹோட்டல் நுழைவுகளால ஹேண்ட் சானிடைசர் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேருந்துள்ள படியில் ஏற இடத்துல ஹேண்ட் சானிடைசர் இருக்கு, இதெல்லாம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் இந்த அறிவுறுத்தல சொல்லப்படுதுல, இதெல்லாம் எதையுமே கடைபிடிக்கப்படவில்லை. அதனாலதான் வந்து உலக நலனிறுவனமாக இருக்கட்டும், மத்திய அரசுடைய மனிதவள மேம்பாட்டு துறையா இருக்கட்டும், இவங்கெல்லாம் தெளிவா திரும்ப திரும்ப சொல்றது வந்து க்ளோஸ்ட் ஏரியால பேக்கடா கூட்டமாக இருக்கக்கூடாது என்பதுதான். மூடப்பட்ட அரங்கு, காற்றோட்டம் இல்லாத மூடப்பட்ட அரங்குகள்ல வந்து மக்கள் குவிவதை வந்து தவிர்க்க வேண்டும். நியாயப்படுத்த முடியாது. இவர்கள் ஏன் கேட்டாங்களா, நான் கேக்குறேன், டாஸ்மாக் கடையை திறக்க கூடாது என்று சொல்லி எப்பொழுதாவது இவர்கள குரல் கொடுத்திருக்காங்களா? இல்லையே. ஏன் கொடுக்கல? நாங்க கொடுத்தோம்ல, டாஸ்மாக் கடையை திறக்க தப்புன்னு சொல்லுமா இல்லையா? அப்ப அவர் தொலைக்காட்சியை பார்க்கல, செய்தியை பார்க்கல, அவங்க தவறு, மக்களை பற்றி அக்கறை இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி நிலைக்கு அவங்க போகக்கூடாது. ஒரு தவறுக்காக இன்னொரு தவறை செய்வது நியாயப்படுத்தவே முடியாது. அன்றைக்கு அது மாதிரி செய்தது தவறு தான், இன்றைக்கு அதுக்காக ஒரு தவறை வந்து அனுமதிக்க முடியாது. நான் மீண்டும் சொல்லுறேனாக்க, இன்றைக்கு வந்து பல்வேறு, நான் ஏற்கனவே சொன்ன முடிக்கல, ஒவ்வொருவருக்காகவும் சமூகம் நிற்கிறது, சமூகத்துக்காக ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு தேவை, அதை எல்லாம் தனித்து பார்க்க முடியாது. ஒரு பகுதியுடைய நலனுக்காக ஒட்டுமொத்த சமூகத்தின் நலனை வந்து நாம் அடகு வைக்க முடியாது, காவு கொடுக்க முடியாது. அதை நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால வந்து இன்றைக்கு சமூகத்துல ஒரு பகுதியில கொரோனா பரவினா கூட எல்லாத்துக்கும் பரவ வாய்ப்பு இருக்கு. இப்ப விஜய் ரசிகர்களுக்கு பரவினா விஜய்க்கு வந்து அக்கறை கிடையாதா? அப்ப விஜய் ரசிகர்கள் வந்து பரவி அவங்க வீட்டு மூலம் உள்ள முதியவர்கள் பரவி அவங்க வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டா அவங்க வந்து அக்கறை கிடையாதா? இன்னும் சொல்ல போனாக்க, மருத்துவர்கள் நினைச்சு பாருங்க, அந்த துறையை நினைச்சு பாருங்க, லட்சக்கணக்கான பேர் இரவு பகல் பார்க்காம கடுமையா கடந்த 8 மாதமா வேலை செஞ்சிருக்காங்க. லீவு கிடையாது, எதுவும் கிடையாது, வீட்டுக்கு போக முடியல, பல பேர் இன்னைக்கு கூட வீட்டுக்கு போகாம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அவர் குடும்பத்துல பாதிப்பு, பொருளாதார பாதிப்பு, வேலை இழப்பு, மன உளைச்சல், உடல் உளைச்சல் எல்லாத்தையும் வந்து சந்திச்சுட்டு தானே வந்து 8 மாசம் வேலை செஞ்சு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை வந்து கொரோனா காப்பாற்றிருக்காங்க. உணவு முழுவதும் தமிழ்நாட்டை காப்பாற்றிருக்கிறார்கள். அப்ப மீண்டும் அவங்களுக்கு சுமை கொடுக்கலாம, கொரோனா குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய சூழல் வந்திருக்கு. மீண்டும் கொரோனா நோயாளிகள் வந்து அனுமதி அதிகரித்தால் அது கொரோனா நோயாளிகள் மட்டும் பாதிக்காது, பொருளாதாரத்தை பாதிக்கும், மீண்டும் உடக்க வந்து நம்ம எல்லாத்தையும் பாதிக்கும். அதே போல மருத்துவத்துறை ஊழியர்களுக்கு இன்னும் மனச்சுமையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு மீண்டும் வந்து ஃபெட்டிக் ஆயிட்டாங்க, திரும்ப வேலை செய்ய முடியாது. நம்மள்ட்ட மருத்துவ பணியாளர்கள் இல்லை. இன்னைக்கு லண்டன்ல என்ன நிலைமை, ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு வச்சு, ஆக்சிஜன் கிடைக்கல இங்கிலாந்துல. அதே போல எல்லா மருத்துவமனையும் வந்து இன்னைக்கு நிரம்பி வழியுது இங்கிலாந்துல. அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாமா? இங்கிலாந்துல வந்தது நம்மளுக்கு வராதா? நான் அதுக்கு ஏதாச்சும் உத்தரவாதம் இருக்கா? எனக்கு சொல்ல கொரோனா ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், கொரோனா வைரஸ் உருமாறலாம், தீவிரமான உருமாற்றம் உள்ளானாக்க அது மிக வேகமாக பரவும், மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கும். அவ்வாறு இருக்கிற போது கவனத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால அதையெல்லாம் மறந்துவிட்டு அலட்சிய போக்கில் இருக்க முடியாது. கொரோனா குறைஞ்சிருச்சு ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, இன்னும் கூட வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ விஜய் தரப்பிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு தேவை இருக்கிறது, அல்லது வந்து ரசிகர்களை மகிழ்விக்கணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் போய் சொல்றாருன்றாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் விஜய்க்கு இருப்பது வெறும் வணிக நோக்கம் மட்டும்தான், தன்னுடைய சுய லாபத்திற்காக போய் சேர்றாருன்னு சொல்றாங்க. அதன் மீது உங்க கருத்து வைங்க. ஆனா இன்னொரு கேள்வி என்னன்னா, அரசாங்கம் எப்படி அனுமதி கொடுத்துன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதற்கு பின்னாடி வாக்கு அரசியல் இருக்குன்னு பாக்குறீங்களா? ஏன்னா நீங்க தொடர்ந்து அரசியல் களத்தையும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறீங்க அப்படிங்கிற முறையில விஜய் ரசிகர்களின் வாக்குகளை பெறணும் அப்படிங்கிற ரீதியிலும்
ஆசை சிந்திச்சிருக்குமா? அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது விஜய் அவர்கள் சுயநலத்தோடு சேர்ந்தான்னு சொல்ல வரல. ஏன்னா அவருக்கு விஜய்க்கு மட்டுமல்ல திரைத்துறையினருக்கு மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பு இருக்கிறது. அதை வந்து அரசு புரிந்து கொள்ளவில்லை. அரசு அதுக்கான எந்த விதமான அதை சரி செய்வதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்றைக்குள்ள சமூக அமைப்பு மிக மோசமான ஒரு சமமைப்பு. முதலாளித்துவ சமமைப்பு வந்து என்னன்னாக்க தனிப்பட்ட நலனையும் சமூக நலனையும் முரண்பட வைக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட சூழல் வந்து கொரோனா வந்து இன்றைக்கி அதிகப்படுத்தியிருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருக்குமே பிரச்சனை இருக்குது, ஒவ்வொருத்தருக்குமே வாழ்வாதாரம் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருமே தன்னுடைய நியாயமான அந்த வாழ்வாதாரத்துக்காக குரல் கொடுக்கிற போது சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க அது ஒட்டுமொத்த சமூக நலத்துக்கு எதிராக இருக்கிறது. அப்படிப்பட்ட பிரச்சனையாக தான் நான் வந்து இன்றைக்கு விஜய் அவருடைய பிரச்சனை பார்க்கிறேன். அதெல்லாம் வந்து என்னன்னாக்கா இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னாக்க அது அரசு தான் தீர்த்து வைக்க முடியும். அதுதான் தேவை நடவடிக்கை எடுக்க முடியும். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி அரசு பரிசீலிக்க வேண்டும். திரையரங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை எவ்வாறு ஈடுகட்டலாம் அதை பற்றி அரசு பரிசீலிக்க வேண்டும். எனவே வந்து அவர்களாம் ஏதோ வெளிநாட்டுக்காரர்கள் அவர்களாம் நம்ம எதிரிகள் என்றெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. தவறான கருத்து. இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே விஜய் நடித்த மெர்சல் திரைப்படம் அதில் சில வசதிகள் வந்து பல பேர் கணித்தாங்க. இன்னும் சொல்ல நான் வந்து எங்களுடைய சங்கம் வந்து அதை திரைத்துறையினருக்கு உரிமை என்று நாங்கள் சொன்னோம். ஆமாம், கருத்துரிமையை படைப்பாளிகளுக்குள்ள அந்த உரிமையை வந்து பறிக்கக்கூடாது சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை வந்து நினைத்து பார்க்க வேண்டும். அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு டைனமிக்கான இளம் நடிகரவர், கோடிக்கணக்கான பேரை வந்து அவர் மகிழ்ச்சியில் ஆற்றுகிறார், அவங்களுடைய ஆன்மீக தேவையை நிறைவு செய்கிறார். எனவே ஒரு சமூகத்துக்கு தேவையான மதிப்புமிக்க ஒரு நபர் தான் திரு விஜய் அவர்கள். எனவே அவருடைய பொருளாதார பிரச்சனைகள் நமக்கு அக்கறை இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதை தீர்க்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் தமிழக முதல்வர் பொறுப்பு இல்லாமல் ஒரு தவறான நடவடிக்கை எடுத்தது கண்டிக்கத்தக்கது. இப்போ வந்து அவர் ஓகே சொன்னதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா டாக்டர்? என்னோட கேள்வி அதுதான். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய அரசு ஓகே கொடுத்ததுக்கு பின்னாடி விஜயினுடைய ஆதரவையும் விஜய் ரசிகர்களுடைய ஆதரவையும் பெற வேண்டும் அப்படிங்கிற அரசியல் தேர்தல் வாக்கு நோக்கம் இருக்கிறதா இல்லையா, அதான் என்னுடைய கேள்வி. நிச்சயமா அவர் அரசியல் உள்நோக்கம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. வேறு சில காரணங்கள் இருக்கலாம், அதெல்லாம் போக போதும் நமக்கு தெரியும். அதனால் ஒரு முதலமைச்சர் என்பவர் மிக கூடுதல் பொறுப்போடு செயல்படணும். முன்பு அறிவிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நடவடிக்கையும் மருத்துவக்குடைய ஆலோசனை தானே அறிவித்தார். இப்போ எந்த மருத்துவக்குடைய ஆலோசனை நடத்தினார், எந்த எக்ஸ்பர்ட் சொன்னாங்க? மத்திய அரசு சொல்லிருச்சா 100 விழுக்காடு இடங்களையும் வந்து அனுமதிக்கன்னு சொல்லிட்டு, உலக நல நிறுவனம் சொல்லிருச்சா? நான் கேட்குறேன், திரையரங்கெல்லாம் திறக்கலாம் சொல்லிட்டாங்களா? இல்லை தமிழ்நாட்டில் தான் அப்படிப்பட்ட நிலைமையில் வந்துருச்சா? அதே போல் காற்று மூலமாக பரவணும் உலக நலன் சொல்லி 6 மாதம் மேலாச்சு. அதாவது என்னன்னாக்க இருமினா தும்மினா அதில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நியூக்ளியை ஒரு 8 மைக்ரான் 7 மைக்ரானுக்கு குறைவாக இருக்கக்கூடிய அந்த நீர் திவலைகள் வந்து காற்றுல 3 மணி நேரம் 4 மணி நேரத்தை கூட பறந்து கொண்டே இருக்கும். அப்போ மூடப்பட்ட திரையரங்கில் ஏசி ரூம்ல வந்து அந்த ஒரு 4 பேர் 5 பேர் கொரோனா தொற்றால் இருந்து அவங்க இருமினா போதும் அந்த திரையரங்க ஃபுல்லாக சுற்றி வரும். அப்போ 3 கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் உள்ள அரங்கத்தில் இருக்க போறாங்க. அவங்க வந்து சுவாசிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கொரோனா தொற்று வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது. அப்போ காற்றின் மூலமாக கொரோனா பரவணும் ஒரு அச்சுறுத்தல் இருக்கும்போது ஆபத்து இருக்கிறப்ப அது முதலமைச்சர் அறியாமல் இருக்கிறாரா, அவர் தெரியவில்லையா? அப்போ தெரிஞ்சு வந்து அனுமதிக்கிறாரா என்பதை எனக்கு கேள்வி. தெரிந்து அனுமதித்தால் மிகப்பெரிய தவறு. அதை தெரியாமல் இருந்தால் அது அது ஒரு முதலமைச்சர் தெரியாமல் இருக்கிறார் என்பது நம்ம வருத்தமாக இருக்கிறது. தனியார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஊழியர்கள்லாம் தொற்று ஏற்பட்டு விட்டது. ஐஐடி மாணவர்களுக்கு தொற்று ஏற்பட்டு விட்டது. எல்லாம் ஒரே இடத்துல இருந்தவர்கள். அப்போ அதே போல் இருக்கின்ற பொழுது ஏன் வந்து ஒரு திரையரங்கத்துக்கு போகிறவங்க தொற்று வரக்கூடாது, என்ன வராது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? அதனால தான் சொல்கிறோம். அதனால வந்து இது எந்த வகையிலுமே நியாயப்படுத்த முடியாது. நம்ம திரையரங்கத்தை மூட சொல்ல உரிய அடையில தனிப்பட்ட இடைவெளி இருக்கிற மாதிரி அதை நடத்த வேண்டும் தான் சொல்றோம். அப்ப தனிப்பட்ட இடைவெளி வேண்டாம்னு சொல்லி அரசு சொல்லுமா, தமிழக அரசு சொல்லுமா? தனிப்பட்ட இடைவெளி வேண்டாம், பராமரிக்க வேண்டாம் என்று தமிழக அரசு அறிவிக்க தயாரா நான் கேட்கிறேன். ஒரு பக்கம் தனிப்பட்ட இடைவெளியை சோசியல் டிஸ்டன்சிங் வேணும்னு சொல்ல அரசாங்கம், இன்னொரு பக்கம் வந்து சோசியல் டிஸ்டன்சிங்கை எதிராக செயல்படுவது எந்த விதத்துல நியாயம், எந்த விதத்துல சரி? படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயிலா? நான் அதான் கேட்கிறேன். புரிஞ்சுக்க முடியுது. சமூக நோக்கிலும் மக்களின் நலன் நோக்கிலும் நீங்க பேசியிருக்கிறீங்க. என்னோட இறுதியான ஒரு கேள்வி, நடிகர் விஜய் மற்றும் நடிகர் சிலம்பரசனுக்கு ஒரு மருத்துவராக ஒரு சமூக ஆர்வலராக உங்களுடைய பார்வை, உங்களுடைய கோரிக்கை என்னன்னு நீங்க சொல்லலாம்? இது வந்து இன்னும் நம்மளோட அச்சுறுத்தல இருந்து நம்ம வந்து வெளியில வந்ததில்லை. கொரோனா ஆபத்து இன்னும் தொடர்ந்து நீடிக்கிறது, அதை தயவு செய்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே விஜய் அவர்களுக்கும் சிலம்பரசன் அவர்களுக்கும் அவருடைய ரசிகர்கள் மீது, அவருடைய குடும்பத்தின் மீது, இந்த சமூகத்தின் மீது அவர்களுக்கு அக்கறை உண்டு. எனவே அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க வந்து கொரோனா வாரம் பார்த்தீங்கன்னாக்க அங்கே எந்த அளவிற்கு மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் மிக சிரமப்பட்டு அவங்க பணியாற்றி என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ மீண்டும் மீண்டும் நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிக்கிறப்ப அவங்களுடைய பணி நேரம் அதிகரிக்கும், அவங்களுடைய உழைப்பு சுமை அதிகரிக்கும், அவங்க மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாவாங்க. ஒரு 6 மணி நேரம் நம்ம N95 மாஸ்க் போட்டு தொடர்ச்சியாக இருக்க முடிகிறதா? இல்லை.
பிபிஐ போட்டுக்கிட்டு காற்றோடு இல்லாத ஏசி இல்லாத அந்த இதுல வந்து வேலை செய்யறது, வேர்த்து வேர்த்து கொட்டும், இதெல்லாம் மருத்துவர்கள் வந்து தங்கள் துயர கதையெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லா நாடுகளும் மருத்துவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல அந்த அனுபவத்தெல்லாம் நிச்சயமாக அவர் பெற்றார்கள் அவங்களுமே உணர்ந்து பார்ப்பார்கள். எனவே என்னுடைய வேண்டுகோள் என்ன, தயவு செய்து ஒரு நாளாச்சு நீங்க போங்க, அரசோட அனுமதியோட கொரோனா வார்டு உள்ள போங்க, அந்த பிபிஐ போடுங்க, அங்க உள்ள எப்படி சிகிச்சை வழங்குறான்னு பாருங்க, நோயாளிகள் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாருங்க, மூத்து திணறி திணறி கொண்டு அவர் எவ்வாறு இருக்கிறான்னு பாருங்க. அதை பார்த்தா அப்படிப்பட்ட துயரத்துக்கு நம்முடைய மக்கள் உள்ளாடுமாங்கிற சிந்தனை வருகிறோம். நம்முடைய மிகச்சிறந்த பாடகர் எஸ்பி பாலசுமி எவ்வளவு பெரிய தும்மல் உள்ளானாரு, நினைச்சு பார்க்க வேண்டாமா, அதுல நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்ப திரைத்துறையினர் எவ்வளவு பெரிய லாபம், எவ்வளவு பெரிய நஷ்ட இழப்பு அது, எஸ்பி பாலசுமியோட மிகப்பெரிய ஒரு கலைஞரை நம்ம இழந்திருக்கிறோமா இல்லையா? அப்ப இது போன்ற சூழல் அவர் ஏற்படணுமா? அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றேன், நம்ம மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹைதராபாத்ல வந்து போய் ஷூட்டிங் கலந்து கொண்டார். ஷூட்டிங்ல கலந்து 4 பேருக்கு கொரோனா வந்துருச்சு, உடனே ரத்து பண்ணாங்க இல்லையா? அதே போல அவர் வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை ரத்து பண்ணாரா இல்லையா? நான் செல்கின்ற இடங்கள்லாம் கொரோனா பரவ வாய்ப்பு இருக்கு, ரசிகர்கள் பாதிக்கப்படக்கூடாது, எனவே நானும் சென்று பயணம் சென்று பிரச்சாரம் செய்ய முடியாத சூழ்நிலை, பலிகடா ஆக்க விரும்பலன்னு சொல்லியிருக்காருல, அந்த அக்கறை நம்ம பாராட்ட வேண்டாமா, அதை வரவேற்க வேண்டாமா? அப்படிப்பட்ட அக்கறை, பொறுப்புணர்வு, மனிதர்கள் மேல உள்ள அன்பு மற்ற எல்லாருக்குமே வேண்டும் என்பதனுடைய கருத்து. எனவே அது வந்து வெறும் 2 நபர்களுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்துக்குமாவே சொல்லக்கூடிய விஷயமாகத்தான் பார்க்கிறோம். எனவே மருத்துவத்துறையினர் இந்த சமூகத்தில் உள்ளவர்கள் தான், அவர்களையும் அவர்களும் காக்கப்பட வேண்டும், அவருடைய உயிரிழப்புகளும் நம்ம வந்து வலியுறுத்தி விடக்கூடாது. ஏராளமான மருத்துவர்களை இழந்திருக்கிறோம், செவிலியர்கள் இழந்திருக்கிறோம். எனவே இந்த கொரோனாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், பொழுது தடுப்பூசி வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் நாம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் சிறிது காலத்திற்கு நாம் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு 6 மாதம் கழித்து நம்ம வந்து இயல்பு நிலைக்கு முழுமையாக திரும்ப முடியும் என்று நம்புகிறேன். தடுப்பூசி அதில் மகத்தான பங்காற்ற வேண்டும் கருதுகிறேன். எனவே அதையெல்லாம் புரிந்து கொண்டு அறிவார்ந்த முறையில் இந்த ஒட்டுமொத்த சமூகம் செயல்பட வேண்டும், அரசும் செயல்பட வேண்டும் என நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். மரியாதைக்குரிய அன்பிற்குரிய நம்முடைய கலைத்துறையினரும், முக்கியமாக நடிகர் விஜய் அவர்களும், சிலம்பரசன் அவர்கள் இவற்றையெல்லாம் அவரும் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுக்காக உங்களுடைய வருகையும் கருத்தரையும் பதிவு செய்தமைக்கு மிக நன்றி டாக்டர் ரவீந்திரநாத் சார். மிக்க நன்றி, கவனமாக இருப்போம், கொரோனாவை தடுப்போம். அனைவர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கத்தின் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆழ்வோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.